வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் தொக்கு எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு நம்ம எந்த விதமான மசாலா அந்த மாதிரி எதுவுமே அரைக்காமல் வீட்டில் இருக்கிற பேசிக் பொருட்களை வச்சு ரொம்ப ஒரு சுவையான முருங்கைக்காய் மசாலா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நம்ம நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, நான் ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நல்லா ஒரு பெரிய சைஸ் பூண்டு எடுத்து உரிச்சிட்டு இந்த மாதிரி 1-2 தட்டிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம இதுமாதிரி பூண்டு தட்டிட்டு சேர்க்கும்போது வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இந்த வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கி விட்டுடலாம். உங்களுக்கு தொக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெங்காயம் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பொரியல் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா வெங்காயத்தை கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் பூண்டை நம்ம நல்லா வதக்கிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு வதங்கி வந்த பிறகு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நாம் தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது, நல்லா குழைவாக தக்காளியை நாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு குழைவாக தக்காளி வதங்கி வந்த பிறகு நாம் இந்த முருங்கைக்காய் பொரியலுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், இது வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம வேறு எந்த விதமான மசாலா எதுவுமே சேர்க்கலை, இது மட்டும்தான் சேர்த்துருக்கும். இந்த முருங்கைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நாம் இந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போக 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு நான் ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி முருங்கைக்காய் வேக வைக்காமல் இந்த மாதிரி இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம வேக வச்சோம்னாக்கா அந்த உப்பு காரம் தக்காளியோட புளிப்பு எல்லாம் ஏறிட்டு முருங்கைக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த முருங்கைக்காயை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நாம் அந்த மசாலாவோடு வதக்கி விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்ட பிறகு நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம முருங்கைக்காவை இதுலேயே தான் வேக வைக்க போகிறோம். முருங்கைக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி குறைவாக சேர்த்துட்டிங்கன்னா முருங்கைக்காய் உள்ளலாம் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு காரம் இப்போ செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பத்தலனா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டேன், எனக்கு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு மூடு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வேக வைக்கும்போது முருங்கைக்காய் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்து வரும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம மூடி வச்சுருந்தாலும் அப்படியே வச்சிடக்கூடாது, சமயத்தில் அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை நடுவில் எடுத்து கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா முருங்கைக்காவை வேக வச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடுறேன். இப்போ நான் பார்க்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா முருங்கைக்காய் வெந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு தொக்கு பதத்தில் வேணும்னா இந்த பதத்தில் இங்கே இப்படியே கூட நிறுத்திக்கலாம். இது நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். முருங்கைக்காவும் பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன், நல்லாவே வெந்து வந்துருச்சு முருங்கைக்காய். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்க போகிறேன், அதனால் நான் கொஞ்சம் நேரம் வச்சு கலந்துக்கலாம். அப்படியே இப்போ பாருங்க நல்லா கலந்துட்டு ட்ரை ஆக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடலாம் கூட வச்சு சாப்பிட்றது கூட அருமையாக இருக்கும். இந்த தொக்கு மட்டும் நம்ம எடுத்து போட்டு பிளெயின் சாதத்தில் சாப்பிட்லாம், அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியலை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு ரொம்ப அருமையான ஒரு முருங்கைக்காய் மசாலா ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியாச்சு. நமக்கு சுவையும் சத்தும் நிறைந்த முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.